அவங்க தெரியாமல் கரண்ட் ஆஃப் பண்ணி உயிரை வாங்குறாங்க. இந்த வீட்டில் ஒரு கப்புல்ஸ் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ரொம்பவே டாக்ஸிக்காக இருந்ததுனால ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கட்டத்தில் செம்ம காண்டாகி கழுத்தை திருகி கொண்டிருக்காங்க. செயின் கொஞ்ச நேரம் வச்சு. நார்மல் காமெடி பேப்பர் வந்தா பரவாயில்ல, டிமாண்டிக் காலினா இல்ல வேற நீ அந்த பேப்பரத்துல வர மாதிரி இதோ இந்த செயினை வேற கொடுத்து அனுப்பியிருக்க. ஓ அதுவா, அது எந்து தான்டா பாக்கெட்டில் வச்சா குத்துதுன்னு உங்ககிட்ட குத்தேன். நீ நாடானா அதை வச்சு ஏதோ கற்பனை பண்ணி கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, அப்போ இது பேய்து இல்லையா? இதுக்கா இவ்வளோ பயனாச்சே. டே என்னடா ராகுல், டிமாண்டி காலனி ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர ஒரு சின்ன சீனை பார்த்தே இப்படி கதற, இதில் பார்ட் டூ பார்த்தா என்ன ஆவியோ. நான் சொல்கிறேன், டிமாண்டி காலனியோட பார்ட் டூவா? நான் சொல்கிறேன், படம் எப்போ வருது? ஆகஸ்ட் 15 வரப்போதுரா, அதாவது நாளைக்கு. என்னடா சொல்கிறீங்க? ஆனால் அந்த படத்துலேயே அந்த மூணு பேரை பேய் போட்டு தள்ளுறமே, அப்புறம் எப்படி பாட்டு? அதுக்கு தாண்டா ஆர்ஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்த்தே அவனும் எக்ஸைட்டடாக இருக்காங்க. அதுவும் ட்ரெய்லர் பார்த்த அப்புறம் ஐப் இன்னும் அதிகமாகி போச்சு. ஓ, அப்போ ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்கு போலியே. ரைட்டு, ஆகஸ்ட் 15 ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வருவியா? ஓ என்னண்ணா, நான் வராமல் எப்படின்னா? அதெல்லாம் மட்டும் விடவா போறீங்க? போறோம், திரிக்க விடுறோம். அப்படியா? அப்போ ஓகே, சரிண்ணா. இப்பயே போயிட்டு டிமாண்டி காலனி பார்ட் 2 ட்ரைலர் பார்க்குறேன். நீ எதனா பண்ணு, ஜிப்பு முடிவு ஃபர்ஸ்ட் தூங்கு, நானும் போய் தூங்குறேன். டென்ட் ஜிப்பு சொன்னடா, வென்று. குட் நைட். தவறுதலாக கீழே விழுந்து ஸ்பாட்லேயே இறந்து போச்சு. அந்த அதிர்ச்சியிலேயே அவங்க அம்மாவும் ஸ்பாட்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார், என்ன ஆனார்னே தெரியல. உங்களுக்காக நாங்கள் நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், உங்களை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலான்னு. நடக்கிற சாங் கேட்கல? கண்ணாடி பிள்ளை நடக்கிற அம்மா தாயே, யாருமா தாயே இங்கே இருக்குது? அங்கங்கே ஒரு சில பொம்மையை வச்சிடறாங்க. வச்சுட்டு நம்ம கீழே போயிட்டு வெயிட் பண்ணலாம். அதில் ஏதாச்சும் ப்ரூஃப் வருதுன்னா மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். Yeah!
சுமித்ரா வந்துருச்சா? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல. உதவி பண்ண முடியல பரவாயில்ல. எதுவுமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. அவரு சரி மாதிரி பாப்பா செல்வம் பாப்பா செல்வம் அங்க இருக்கீங்க?
இதுக்குள்ள இருக்கீங்களா பாப்பா? நீங்களா கூப்பிட்டீங்க அம்மான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அது எதுவும் பண்ணிவிடுது. பாப்பா என் குடும்பத்துல இருக்கீங்களா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அது உங்களுக்கு தான் அது. நான் மட்டும் தனியா வரேன் உங்க கூட விளையாடுறதுக்காக, சரியா? கோவப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உள்ள வரலாமா நானு? வரலாமா? உள்ள வரலாமா நானு? பாப்பா என்னடாச்சு? கேமரா ஸ்கிரீன் தான் பார்த்தேன், கண்ணுக்கு எதுவும் தெரியல, குச்சிட்டாக இருந்ததுனால இந்த குட்டியை அதை நூறுவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இலூஷன் என்னன்னு தெரியல, இருக்குங்கிறதுனால இந்த குட்டியை செக் பண்ண தெரியும். இப்போ கூட பின்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸ்கிரீன் அப்படியே அப்படியே நிற்குது. இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ இமோஷனாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்குது. என்னடா பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. அவங்க பார்த்தா அவங்க மம்மி இதுதான் இதுதான் உள்ள ஏதோ வாசிச்சு ஒரு அதுதான் பாப்பாவாக இருக்கணும். நான் பார்த்தது இது இருக்க சான்சஸ் இருந்தா கண்டிப்பாக இருக்கலாமா? மணி நூறு மணி பின்னாடியே உருவம் ஏதோ நந்து வந்த மாதிரி இருந்துச்சா? மணி பின்னாடியே ஷோல்டர் பின்னாடியே பார்த்தேன் நான். சரிடா, ஓகே, நம்ம ஸ்பெக் பண்ணி பார்க்கலாம். கேஸ் இப்போதைக்கு இந்த இடத்துல நாங்கள் சின்னதாக ஒரு ரிச்சுவல் பண்ணி சுமித்ராக்கிட்டேயும் உங்கள் குழந்தைகிட்டேயும் மன்னிப்பு கேட்குறோம். அண்ட் அவங்ககிட்ட ஏதாச்சும் பேச முடியுதான்னு முயற்சியும் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, நாங்கள் நேரில் இந்த இடத்துல இருந்து அதை ஃபீல் பண்ணுறதுனால அந்த கனெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. மனசே கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி பாரமாக இருக்குது. இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு. ராகுல் போயிருக்கான் நைட் விஷன் கேமராஸ். ராகுல், ராகுல் கீழே போயிட்டு கேமரா அண்டு ரிச்சுவல் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவான். வந்ததும் பார்க்கலாம். சுமித்ரா, ஒருவேளை நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். தயவு செஞ்சு எங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னா இப்பயே சொல்லுங்கள். உங்கள் ஆத்மா சாந்தி அடி ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? தேவைப்படுதுன்னா ஒரு முறை ஏதாச்சும் ஒரு சத்தத்தை எழுப்பி எங்களுக்கு அதை தெரிவிக்க முடியுமா? நீங்க எதுவும் சத்தம் போடலன்னா உங்களுக்கு உதவி தேவையில்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். உங்க கூட இருக்கிறது உங்களோட குழந்தை தானா? அப்படின்னா ரெண்டு முறை சத்தம் போடுங்க. உங்களை யாராச்சும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா? உங்க ஆத்மா சாந்தி அடையாது, உங்க ஆத்மா சாந்தி அடைய விடாம யாராச்சும் தடுக்கிறாங்களா இந்த இடத்துல? அப்படின்னா மூணு முறை சத்தத்தை போட்டு அதை உறுதிப்படுத்துங்க. நாங்க கண்டிப்பா உங்களை விடுதலை செய்ய ஏதாச்சும் முயற்சி பண்றோம். யாராச்சும் உங்களை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்களா இந்த இடத்துல? ராகுல் நடக்கிற சவுண்டது இல்லையா? அப்போ ஏன் உங்க ஆத்மா சாந்தி அடையாம இங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ண எடுத்துட்டு வண்டியா? கேண்டல்ஸ்லாம் சாக்லேட் எல்லாமே இருக்குல்ல இதில்? கிண்டர் ஜாய் சூப்பர். பாப்பா செல்லத்துக்கு எவ்வளோ சாக்லேட்ஸ் பார்த்தீங்களா? டைரி மில்க் எல்லாமே இருக்கா? கெண்டர் ஜாய் கூட இருக்கா? கேண்டில் பிரி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் முன்னாடி வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருந்தா, கூச்சமாக இருந்தா, இல்லை பயமாக இருந்தாலோ இதன் மூலியமாக கூட நீங்கள் சத்தங்களை எழுப்பி உங்கள் பதிலை சொல்லலாம். கண்ணாடியில் தூரத்தல் சாக்லேட்டை சுற்றி முற்றி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுரு. ஓகேண்ணா. நம்ம கண்ணுக்கு எதிரிலே ஒரு ரெண்டு மூணு வெய்ய. ஓகேண்ணா. பொறுமையான என்னடா பிச்சை போடுற மாதிரி போடுற, அன்பாவை போடுறா. எடுத்துக்கலாம் சரியா? வந்துச்சு சாப்பிட்டு
வீட்டில் நடந்து வர மாதிரி சவுண்ட் கேட்குது. மர்மமாக இருக்கிறாரு. கன்ஃபார்ம் வந்துருக்காங்க சந்தேகமே இருக்குது. அம்மா இல்லையா அங்க கூட? அம்மா இருக்காங்களா இல்லையா? சுமித்ரா அம்மா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. தயவு செய்து உங்களை வெளிப்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்களை ஏதாச்சும் நாங்கள் தப்பாக பேசியிருந்தாலோ, உங்களை அவமதிக்கிற மாதிரி செயல்கள் ஏதாச்சும் செஞ்சுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மறுபடியும் கேட்குறோம், நாங்கள் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடலான்னு ஆசைப்படுறோம். இது உங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா அம்மாவுக்குமே இதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் இதை உங்களுக்காக தான் பண்ணுறோம். இப்போ என்னென்னா ஆளுக்கு ஒரு அம்மா பாட்டு பாடலாம். கைஸ், ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நாங்கள் ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ் கிடையாது. கொஞ்சம் கண்டாவையாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்கு வந்து பாட்டு பாடணுன்ற திறமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த எமோஷன் கண்மையானா போதும். பாராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொடும் தேவதை அம்மா அன்றின்றாலே அம்மா என் தாய் போல் ஆகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாகும் சிறியது எனக்காரே அம்மா தேடி பார்த்தேன் நானும் உன்ன கண்ணாடி பாரு நானும் தெரிவேன் தாயே உயிர் பிரிந்தாயே தனியே கவி கவிதாயே பாடும் பாட்டுக்கு நான் தூங்கவேனும் நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ கண்ணே இருந்தாலே போதும். அம்மா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. ஸ்டார்டிங் வந்து நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம். அவங்க அம்மாவை வந்து ஒரு குழந்தைய புரிஞ்சு போகிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த லைன் வந்து உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே என் மேல் உனக்கு என்ன கோபம் கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும் ஐயோ இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம் பகலும் இரவாகி பயமானதே அம்மா விளக்கின் துணையின்றி இருளானதே உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா தனிமை நிலையானதே அம்மா அம்மா. அம்மா இந்த தப்பா இருக்கானா? சுந்தரம்
பார்த்தோம் ப்ரோ, ஒரு செகண்ட்ல பண்ண பாப்பா இப்ப நான் தனியா உங்களை பார்க்க வரேன். சுமித்ரா இவங்க மூணு, சுமித்ரா அம்மா இவங்க மூணு பேரும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்க போறாங்க. நீங்க உங்களை அடிக்கணும்னாலோ இல்ல உங்க உடம்புக்குள்ள வந்து பேசணும்னாலோ இப்ப வந்து பேசலாம். நான் உங்க பையனை தேடி போறேன். இங்க வச்சிருந்த அந்த எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து நாங்க பண்றது வேற. நாங்க எல்லாம் எங்களுக்குமே அம்மா இருக்காங்க, நாங்களுமே மதர் சென்டி மூட்டரை விளையாட விரும்பல. உலகத்துல எல்லாருக்குமே அந்த இருக்கும். ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி கண்டிப்பா இப்படிதான் இருப்பாங்க, பேச முடியாது. அந்த மாதிரி நாங்களும் மனுஷா இருக்கோம், எங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கும் நம்மளும் மனுஷன். பாப்பா எங்க இருக்கீங்க? நீங்க தானே அது? ரொம்ப வேணாமா உங்களுக்கு? யார் நீங்க? யாரோ உங்களை இங்கே கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கேமரா பறந்து போய் விழுந்துச்சுப்போ லிட்டரலாக யாரோ புடுங்க மாதிரியே இருந்துச்சு கேமரா அவங்ககிட்ட இருந்து. நான் கரெக்டாக பேசலாம்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தையும் சரி அம்மாவும் சரி கூட யாரோ இருக்காங்க. யார் எடுத்துருக்க கூட? யார் ராணி? ஓகே தான். ஓகே ஓகே. ஆ ஓகே. யார் இது உள்ள? பாத்ரூம்ல இருக்கிறதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சஃபிஷியண்டா இருக்கு. ஏன்னா நிறைய பிளாக் மஞ்சள் இந்த மாதிரி பாத்ரூம் கூட வைப்பாங்க. இந்த பாத்ரூம் தான் வந்து நான் அந்த ரூட்டின் பார்த்து ஆரம்பிக்கும் போது வந்து இந்த இடம் சொன்னேன் இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு.
அப்பாவா இருப்பாங்களோ? அப்பா இறந்து போல, ஆஸ் பர் த ரெக்கார்ட் வந்து அவங்க அப்பா இறந்து போல. அவங்களோட ஆன்மா கண்ட்ரோல்ல இவங்க இருக்கலாமோ? அதுக்குன்னு குழந்தை சாக்லேட் எல்லாம் பீஸ் பீஸா வருதுடா. இருக்குதுன்னா கண்டிப்பா அவங்க அப்பாவோட ஆவி இங்க அடக்கி வச்சிருக்க சான்ஸ் இருக்குன்னா அவங்க அப்பாவோட ஆவியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இறந்து போனானுங்களா ஆல்ரெடி, அவனுங்களா கூட இருக்கலாம்ல. இப்ப இங்கன்னா நல்லவனா இறந்து போயிருப்பான். அப்ப கிடைச்சு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டு செத்து போறான்னா கண்டிப்பா அவன் நல்லவனா இருக்க மாட்டான். புரியுது. எடுத்துக்கோ கேண்டல் எடுத்துக்கோ பொம்மை எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம நினைக்கிறத விட இங்க வந்து பெருசா வேற எதுவும் இருக்குதுண்ணா? ஆமா ராவுல, ஏன்னா இந்த மாதிரி வசியம் பண்றவனுங்க, ஆன்மாவை வச்சு மந்திரம் பண்றவனுங்க எல்லாம் இந்த மாதிரி ஆன்மாவை தான் தேர்ந்தெடுப்போனுங்க. கவனிச்சிங்களா? ஸ்டார்டிங்ல அவ்வளவு கூட நம்ம கூட பேச விட்டு லாஸ்ட் மூட் கனெக்ட் பண்ண வேண்டிய பாரு. ஆமா, நீ பாத்த அந்த மூமெண்ட்ல தான் கனெக்ட் ஆக வேண்டிய மூமெண்ட் நம்ம. அது வேணா, அவனுக்கு கெட்டவனுக்கு நம்மளை தொடர்த்து அடிக்கிற மாதிரி அந்த குழந்தைகிட்ட நம்ம கொடுத்த பொருள் எல்லாம் தூக்கி விசிறி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாண்ணா, எனக்கு என்னவோ அந்த குழந்தை விடு எங்க எங்க பேசுறோம்னு போய் அந்த ஏன்னா பேச போய் தான் கஷ்டம் காய்ச்சி. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த இடத்துக்குள்ள வந்து ஆரம்பிக்கும் போது முடிவு இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.
கண்டிப்பாக இதை சும்மா விடக்கூடாது, இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கண்டுபிடிச்சி அகைன் இந்த இடத்துக்கு வந்து இதை நம்ம சரி பண்ணோம். அந்த குழந்தையோட வாய்ஸ் எனக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு தூங்க விடாது. கன்ஃபார்ம் நான் இங்கே தான் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரில, எங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோதான் பாப்பா, நான் வாங்கிட்டு வந்த பொம்மை சாக்லேட்ஸ்லாம் உங்களுக்காக தான். உங்களை யாரோ தடுக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, தடுத்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு தான், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, இல்லை அதை வெடிச்சு விளையாடுங்க, என்னென்ன பண்ணுங்க, உங்களுக்காக தான் அது. கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம். உங்களையும் சரி, உங்கள் அம்மாவையும் சரி, உங்களை எவன் இங்கே கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறதுன்னு தெரில, அவனை அழிச்சிட்டு உங்களை நாங்கள் காப்பாற்றிட்டு போகிறோம். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் வரோம். ஓகேவா? கேமரா எடுத்துருவோம். என்ன அட்டாக் பண்ண முயற்சி பண்ணது பேயா, அப்படி இல்லைனா அங்கே இருக்க மர்ம நபரா, இதை அந்த நேரத்தில் எங்களால் அங்கே உறுதி பண்ண முடியல. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இங்கே ஒருத்தர் இருக்காங்கன்னு. அது யாராக இருக்கும்? ஒருவேளை சுமித்ராவோட கணவனாக இருப்பாரோ, அப்படி இல்லைனா ஒரு மந்திரவாதியாக இருப்பாரோ. இந்த மாதிரி எக்கச்சக்கமான குழப்பங்களோட அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்த நாங்கள் பார்த்தோம். அப்ப நம்ம ஆரம்பத்துல இருந்தே வந்தோடனே எங்க ஒரு ஊட்ட பார்த்தோம்ல, அது அதுதான் நம்மளே கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அவன்கிட்ட மாட்டி இருக்குங்கடாங்க, அவங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து ஜெயில் நரக வாழ்க்கையை வாழ்ந்துங்கடா. பாவம்டா, எனக்கு இது பண்ண முடியாது. பெரிய ரிஸ்க், டபுள் ரிஸ்க். கன்ஃபார்ம் அவங்ககிட்ட அது என்ன பண்ணுறது ஏதுக்கிட்ட ஒன்றுமே தெரியாது. ஆமாம், நம்ம ரிச்சுவல் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு அடையாளமே தெரிய வந்தது. ஸோ என்ன பண்ணவனு பண்ணி அவனுக்கு மச்சான், ஏன்னா அதோட ஆயில் வரைக்கும் நம்மளோட உள்ளுக்குள்ளே ஒட்டினே இருக்கும்டா நம்மளுக்கு. ஆனால் எடுத்து பார்த்து பண்ண முடியாதுண்ணா, ஏன்னா ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட் அடக்கி வச்சிருக்கனா அது கண்டிப்பாக அது பவர்ஃபுல்லான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப நம்ம நார்மலாக அப்படி எடுத்து கொத்து முடிச்சிடக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா மச்சான், ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அவன் சைக்கோவாக இருந்தானா, ஒரு ஒரு அவங்க சைக்கோவாக இருந்தால் என்னடா ஆகுது, ஒரு ரெண்டுமே ஒரு பெண்மணிகள் தான், ரொம்ப கஷ்டப்படுவாங்க மச்சான். சைக்கோ கிடையாது, சைக்கோ செத்து போனவன் அவன் சைக்கோவாக இருந்தால் என்ன பண்ணிருக்கான். மேபி நான் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருக்கேன், அதில் என்னன்னா ஒருத்தன் பிளாக் மேஜிஷியன், அதாவது மாந்திரிகம் பண்றவன், அவன் இறந்து போயிருப்பான், அவனோட ஆன்மா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அவன் அவனை சுத்தி இருக்க ஆன்மாக்கள்லாம் கட்டுப்படுத்துறதா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. மேபி அப்படி கூட செத், ஏன்னா ஒரு அம்மா குழந்தையோட ஆன்மாவை இன்னும் அவன் 5 வருஷம் கழிச்சும் இன்னும் கட்டுப்படுத்தி வச்சிட்ருக்கானா, அப்போ அவனோட ஆன்மா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இதை நம்ம சரி பண்ணி ஆகணும். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். கிளம்புறதுக்கு ஆக்சுவலாக மனசே இல்லை, ரொம்ப பாரமாக இருக்குது, பட் இருந்தாலும் கிளம்பிதான் ஆகணும், வேறு வழி இல்லை. மறுபடியும் இந்த இடத்துல வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்க கஷ்டப்படுற இந்த ஆன்மாக்களுக்கு உதவி பண்ணணும் நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். இல்லை கண்டிப்பாக பண்ண தான் போகிறேன், அதை வீடியோவாக எடுப்பானு இல்லையான் தெரில. இன்கேஸ் நான் மறுபடியும் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுற அந்த சடங்கையும் வீடியோவாக கவர் பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். வழக்கம் போல் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்றதை தாண்டி நிறைய பேருக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக குழந்தை, அம்மா, இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். மற்றவங்களுக்கு அது காமெடியாக கூட தெரியலாம், இல்லை ஒரு மாதிரி கேவலமாக கூட பேசிட்டு போகலாம். பட் என்றைக்கு இருந்தாலும் அம்மா பாசம் அம்மா பாசம் தான், அம்மா பாசம் என்றைக்குமே மாறாது, நான் என்றைக்குமே உணர்வேன். அதனால தான் இந்த மாதிரி அம்மாக்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே நான் தவிர்த்துருவேன், அது எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். பட் எனிவே இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக மாறிடுச்சு. அதுதான் கைஸ், என்ன சொல்கிறதுன்னு தெரில, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். விட்றா விட்றா, ஐட்டின் போகிறான்டா, இது யாராக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் இருக்கும்டா. புச்சுக்குட்டி எங்கே இருக்கு, விளையாடிட்டு இருக்கா புச்சுக்குட்டிங்க? நாங்கள் உங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பயப்பில்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வரலாம் நீங்கள். ஐயோ அழகு, எத்தனையோ பேர் அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஏன் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல.